பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்துக்கு இது ரொம்பவே போதாத காலம் போல இருக்குது. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பட்டி தொட்டி எல்லாமே ஃபேமஸ்ஸு. இந்த சீரியலில் முல்லைங்கிற கதாபாத்திரத்தில் நடித்த விஜய் சித்ரா சில மாதங்களுக்கு முன்னாடி தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம் உண்மையிலேயே தமிழ்நாட்டையே உழுக்குச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒட்டுமொத்த திரைப்பட பிரியர்களுமே ஐயோ முல்லை போயிட்டாங்களேன்னு கண்ணீர் சிந்தின காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். இப்போ அதை விட உச்சமாக இன்னொரு துயரமான சம்பவம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்திலேயே நடந்திருக்கு. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தில் அந்த குடும்பத்தினருக்கு தாய் மாமாவாக நடிக்கக்கூடியவர் நெல்லை சிவா. நெல்லை சிவா இன்னைக்கு சற்று முன்னாடி மாரடைப்பால் உயிரிழந்துட்டார். அது உண்மையிலேயே அவரோட ரசிகர்கள் எல்லாரையும் ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அவரோட ரசிகர்கள் தான் இல்லை, பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மாமாங்கிற கேரக்டரில் அவர் கலகலப்பாக நடிச்சிருப்பார். அந்த கலகலப்பு நடிப்புக்கு சொந்தக்காரரான நெல்லை சிவாவை மாரடைப்பு வந்து இறந்த சம்பவம் உண்மையிலேயே பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. நெல்லை சிவா திருநெல்வேலி பாஷையிலே பேசக்கூடியவர். தன்னோட படங்கள்லையும் அவர் நெல்லை மண்மணம் கமல பேசக்கூடிய பேச்சு அவரை இன்னும் அதிகமாக ரீச் ஆக்கச்சு மக்கள்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது எல்லாத்தையும் விட வைகை புயல் வடிவேலுவோட சேர்ந்து கிணத்தை காணோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசக்கூடிய அந்த வசனம் தமிழ்நாட்டோட பட்டி தொட்டி எல்லாம் நெல்லை சிவாவுக்கான அடையாளமாகவே மாறியிருக்கு. பணக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்பினாங்குளம் இவரோட சொந்த ஊர். 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்தே இவர் வெறி பிடிச்ச சிவாஜி கணேசன் ரசிகராம். அவர் வசனத்தை கேட்டு கேட்டு தான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே பேச்சு போட்டிகளுக்கும் போவார். முதல்ல பேரறிஞர் அண்ணாவை பற்றி தான் பேசியிருக்காரு. சென்னைக்கு சினிமா ஆசையோடு போகிறதுக்கு காரணமே அவரோட ஊர் தாங்க. ஏன்னு கேட்டால் அவர் ஊரில் சும்மா நண்பர்களோடு உட்கார்ந்துருக்கும் போதே நிறைய வேஷங்களில் பேசி காட்டுவாராம். விதவிதமாக சிவாஜி கணேசன் குரலில் அவர் பேசுகிறத பார்த்துட்டு அந்த மக்களே அசந்து போய் ஏ நீ எல்லாம் சென்னை போப்பா, சென்னை போனால் உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குதுன்னு மக்கள் சொன்னதுனால நெல்லை சிவா சென்னைக்கு வந்தார். அது மட்டும் இல்லை, நெல்லை சிவா கல்யாணமே பண்ணிக்கல, தன்னோட சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல வசதியான வீடு கட்டணுங்கிற ஆசை அவருக்கு ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. அந்த வீட்டை கடந்த 3 வருஷங்களுக்கு முன்னாடி தான் நெல்லை சிவா கட்டி முடித்தார். தான் இறந்தால் கூட தான் சொந்த வீட்டில் இருந்து தான் தன்னை அடக்கம் பண்ண கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல நெல்லை சிவா ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனால தான் அவரோட உடல் அவர் சென்னையிலேயே இறந்துருந்தாலும் அவர் சொந்த ஊரான பணக்குடி பக்கத்துக்கு கூடிய வேப்பிலாங்குளத்துக்கு கொண்டு வரக்கூடியதையும் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெல்லை சிவா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலமாக தமிழ்நாட்டோட எல்லா இல்லங்களுக்குள்ளாடியும் போயிட்டார். அதே நேரத்தில் அவர் எப்போவுமே திருநெல்வேலி பாஷை தான் பேசுவார். அது கிட்டத்தட்ட அவர் 2.5 வருடங்களாக அதை ஆய்வு பண்ணாராம். 80 வயசு தாண்டின கிழவர்கள் பலர்கிட்டையும் பேசி அவங்கக்கிட்ட அந்த மண்மணம் கமலாமல் பேசுகிறதுக்கான ஒரு பயிற்சி எடுத்தாராம். அப்படி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ரிசர்ச் பண்ணி தான் அந்த மொழியை கற்றுக்கிட்டாராம். ஒரு நாள் சென்னையில் 2-வீலரில் போயிட்டு இருந்தாராம், சிக்னலில் நின்றுட்டு இருந்தாராம் நம்ம நெல்லை சிவா. அப்போ அந்த வழியாக போயிட்டு இருந்த ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் ஜீப்பு கதவை திறந்து அண்ணாச்சி நானும் திருநெல்வேலி தான், என்ன சொல்லுதிய என்ன சிரிச்சுட்டு மூவ் செஞ்சுருக்காரு. இதுதான் நம்ம மண், மொழியோட மவுசுன்னு எப்பவும் ரொம்ப பெருமையாக சொல்வார் நெல்லை சிவா. அவரோட இழப்பு பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தாரை ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏற்கனவே விஜய் சித்ராவோட இழப்பு, முல்லை பாத்திரத்தில் வந்தவங்களோட இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருந்துச்சு. ரசிகர்களும் ஐயோ முல்லை போயிட்டாங்களே அப்படின்னு கண்ணீர் சிந்தின காட்சிகளையும் பார்த்தோம். இப்போ அந்த வரிசையில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தில் மாமாவாக நடிக்கக்கூடியவரும் இறந்திருக்கக்கூடிய சம்பவம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தினரை மட்டும் இல்லைங்க அனைவரையுமே சோகத்தில் ஆழ்த்தின ஒரு சம்பவமாக மாறியிருக்குது.